அதாவது இவருடைய எதிர்பார்ப்பு எனக்கு உற்சாகத்தையும் பதற்றத்தையும் கொடுக்கிறது. ஏனென்றால் கடமை நிறைய இருக்கிறது என்பதை புரிகிறது. எது கூடாது என்பது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது. அது நம் அனைவரையும் ஊடுருவ செய்திருக்கார்கள் அரசியல்வாதிகள். அது கூடவே கூடாது. அவர்களுடைய ஊழலுக்கு நாம் உடந்தையாக கூடாது. முதல் படி, முதல் அடி எடுத்து வைக்கும் அந்த பெரும் பயணத்தின் முதல் அடி நமதாக இருக்க வேண்டும். அவர்கள் செய்வார்கள் என்று நம்பாதீர்கள். யாரும் வந்து அதை மாற்றி விடுவார்கள் என்று நினைக்கிறார்கள். நாம் மாற்ற முடியாது, நாம் மாற்ற வேண்டும். அதற்கு நீங்களும் தயாராக இருக்கும். நான் செய்ய மாட்டேன் என்று நீங்கள் முடிவெடுத்த விஷயம் நாம் செய்ய மாட்டோம் என்ற முடிவாக மாறியே தீரும். தனி மனித சத்தியாகிரகம் என்பதை இதைத்தான் காந்தியார் அவர்கள் சொன்னார். உங்களால் இயன்ற வாய்மையை நீங்கள் பயிற்சி செய்யுங்கள், வாழ்க்கையில் பயன்படுத்துங்கள், எல்லாம் சரியாயிடும். அழுத்து நறுக்கு கேட்ட மாதிரி அப்படின்னா எனக்கு பிறகு வருவது இன்னொரு ஹாசனாகத்தான் இருக்க வேண்டும் என்று இல்லை, ஹாசனாக அப்படித்தான் இயங்கப் போகிறது மக்கள் நீதிமன்றம். குடும்ப அரசியலும் வாரிசு அரசியலும் அறவே நீங்கள் வேண்டும். அது இல்லாமல் அவர்கள் செய்ய வேண்டும் என்று அப்படி அந்த பக்கம் கையை கூட்டி காட்டாமல் இவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று என் கூட்டத்தை பார்த்து நான் சொல்லுகிறேன். அப்படி யாராவது செய்ய முற்பட்டால் அவர்களை விமர்சிப்பதும் கடுமையாக எச்சரிப்பதும் பின் தேவைப்பட்டால் எங்கள் கூட்டத்திலிருந்து நீக்குவது என்று நான் கூட்டணி இல்லாம வந்திருக்கேன் நீங்க நினைக்கிற தப்பு. இதோ கூட்டணி அவங்கதான் பயத்துல ஒருத்தர் கட்டிக்கொண்டிருக்க. இவர்கள் 30 வருட காலம் மறந்திருந்தார்கள். இங்கு இருக்கும் பல அமைச்சர்கள் எம்ஜிஆரை நேரில் கூட பார்த்தது கிடையாது. நான் அந்த தோழில் விளையாடிய பிள்ளை. எனக்கு நிஜமாகவே நீச்சல் கற்றுக் கொடுத்த வாத்தியார் அவர்கள் நீச்சல் கற்றுக்கொண்ட கூட அவருடைய ராமாவரம் தோட்டத்தில் இருந்த அந்த ஒற்றுமை போல் அந்த நீச்சல் குளத்தில் நீச்சல் கற்றுக்கொண்டவன் தான். எனக்கு அப்பொழுது வயசு 6-7. அந்த எம்ஜிஆரை பெரிய கட்டோக்காக பார்த்து பின் சிறுக சிறுக ஸ்டாம்ப் சைஸ்க்கு குறுக்கியதை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன், நீங்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இன்று வேலை வரும்போது ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேர் வைக்கிறாங்க. எனக்கு தெரியும் எப்பா பேர் வச்சிருக்க வேண்டாம். அதை வைக்கணும்னா ஆட்சிக்கு வந்து இல்ல மறுபடியும் அவன் இல்லாத போது அப்ப வச்சிருக்கணும். இப்போ ஒண்ணு கெட்டு போயிடுங்க. தாமதமாக வந்திருக்கிறது அந்த பெயர். நன்றி. எனக்குடையாது மீடியா என்பது சாமானியமான வேலை இல்லை.
அதாவது மாணவர்களுக்கு எவ்வளவு பெரிய கடமை காத்திருக்கிறது என்பதை மாணவர்கள் உணர்ந்து விட்டால் சில சிறு பிழைகளை அவர்கள் செய்யவே மாட்டார்கள். அதே போல் நாட்டுக்கு மீடியா என்பது எவ்வளவு பெரிய பலம் என்பதை அவர்கள் பலர் உணர்ந்து விட்டால் இப்பொழுது நிகழ்வுகள் திசைகள் நிகழவே இல்லை. நல்லதை வெளிச்சப்பட்டு காட்ட வேண்டியது அவர்கள் கடமை. இருக்கடிப்பு செய்ய வேண்டியது துரோகிகள். இனி எனக்கு பிடித்த வேலையை உங்களுக்காக பெரிய சம்பளத்தை எல்லாம் எதிர்பார்க்கணும் சம்பாதிப்பு வச்சிருக்கேன் நீங்க கொடுத்து அனுப்பினாலும் பக்கம் பார்த்துக்கலாம். அதனால நீங்க சினிமா நடிக்கிறது தெரிஞ்சுட்டீங்க எதுவும் பண்ண போறீங்க அரசியல் ஒன்று சம்பாதிச்சுக்கலாம் நினைக்கவே இல்லை. என் சினிமா கம்பெனி காலத்து கொண்டு இருக்கிறது என் சாப்பாட்டிற்கானதை அவர்கள் சம்பாதித்து தருவார்கள். மற்றபடி இங்க வந்துட்டு நான் சேவைக்கு வந்திருக்கிறேன் எனக்கு காசே வேண்டாம் ஒரு ரூபாய் சம்பளம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை வைக்கும் விஷயம் ஆபத்தானது. அது நிகழ்ந்து விட்டது, இனி நிகழக்கூடாது. அதற்கு நீங்கள் கண்காணிப்பாக இருக்கிறீர்கள். ஜனநாயக கூட்டை நீங்கள் இறுக்கி கூட்ட வேண்டும். சாமி உங்கள் கையில் இருக்க வேண்டும். திறமையான பெண்களை பெண்களை உயர்த்தி பிடிக்க வேண்டும். சமமாக ஆண்களுக்கு சமமான வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும். முக்கியமாக ஆண்களுக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டும். வாய்ப்பு என்பது மிக அழகாக சொல்லியிருக்கிறார் ரெட் ரெட்மேன் என்பவர் ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்கிறார். ஏழ்மை என்பது புலி அல்ல, அது ஒரு நிலைமை. The very fact that poverty itself is a situation, it will change. It can change. And all people can do other critical and political issues. Arasugal, Yerdmai, Niga Jatra Diyaha, all Jatra Diyaha. Yerdmai, Yerudal Khan, Yuvar Vyavar, Nanakku, Nanda Yuvar, Nanda Yuvar, இந்த வியாபாரமாக அது இருப்பதை தவிர்த்து இது ஒரு வேலையாக செய்ய தொடங்கினால் ஆதி குறைகள் இதெல்லாம் செய்யறதுக்கு எத்தனையோ சேர்ந்து விவசாயிகளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய முடியவில்லையே அதற்கு என்ன செய்ய போகிறீர்கள் இருக்காது. இன்னும் கொள்ளை போகாது இருந்தால் தமிழர்கள் ரெண்டு தவறா நடத்து. இதுதான் உண்மை. அது அது கெட்டிருந்துச்சு திருடாமல் சொல்லி தெரியணுமா? அப்படித்தான் வர வேண்டும். அதுதான் முதல் கட்டங்களை அதையெல்லாம் குறிக்கிய கேட்டிருக்காங்க. வேற ஒன்று நாங்கள் செய்யப்போவது திட்டங்களை வகுத்துக் கொண்டு ரொம்ப கட்டமாக இருக்கும்போது இருந்தாலும் செய்ய முடியும். 10,000 கோடி 15,000 கோடி சர்வசாதாரணமாக
காணாமல் போய் கொண்டிருக்கிறது. 40,000 கோடி வரி பாக்கி ரொம்ப பிரமாதமாக பேசப்பட்டது. ஒரு மீட்டிங்கில் நான் அதை கேட்க வாய்ப்பு பெற்றிருக்கிறேன். பேசும் மீட்டிங் கூட பார்க்கலாம். Please look up that man. He says, forget about philanthropy. The rich can simply forget about philanthropy. Just pay your taxes. மீண்டும் தமிழ் குரல் பெருமையுடன் அங்கே ஒலிக்க வேண்டும். தமிழில் தான் ஒலிக்கலுக்கு நல்ல எந்த மொழியில வேணா ஒலிக்கிறோம், ஆனால் தமிழன் ஒலிக்கிறோம். அவங்களுக்கு குறித்த காலத்தில் ஒலிக்க வைக்கிறதா, அதுக்கு ஆள் இருக்க அதையும் சொல்வோம். நாம் பன்மொழி புலவர்களாக வேண்டும் ஆவோம். தமிழனுக்கு அது சாத்தியம். நான் ஒவ்வொரு இடத்திலும் சொல்வது இதுதான், தமிழன் என்பது விலாசம், தகுதி அல்ல. தகுதியை வளர்த்துக் கொள்வோம். தமிழ்நாட்டை மேலே எழச் செய்வோம், மேலும் வளரச் செய்வோம். உண்மை பலமும் பலவீனமும் மக்கள் தான். மக்களுக்கு ஏதாவது நிகழ்கிறது என்றால் வரும் நெகிழ்வு. நான் இன்னொரு மீட்டிங்ல பேசணும்னு சொல்லிட்டு இருந்தேன். 250 பேர் பிளேன் கிராஷ்ல போயிட்டாங்க அப்படின்னா 260 சொன்னாங்களே, வெறும் நம்பர் விளையாட்டு விளையாடினா அதுல ஒரு உறவினர் இருந்தால் போதும், இதயம் துடிக்கும். அது வந்து அப்படி இருக்கக்கூடாது, வெறும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸா இருக்கவே கூடாது. தமிழர்கள் என்றால் 7.5 கோடி தமிழ் மக்கள். அப்படி பார்த்தா கூட இவங்க எல்லாரும் என்னுடைய குடும்பம், பெரும் குடும்பம். அவர்களுக்கு ஏதாவதுன்னா ஒரு மாதிரி பயத்தை கலங்குது, அவமானமா இருக்கு. அந்த அவமானமும் கோபமும் கூட்டி வர வரத்தான் நான் இங்கே வந்தேன். அது பலமும் கூட, அது என்னுடைய வீக்னஸும் கூட. சந்தோஷமாக நான் எல்லோரிடத்திலும் வெளிப்படையாக சொல்லி மை வீக்கஸ்ட் ஸ்பாட் இஸ் தட் என்று துரியோகனன் துணை அகிலேஸ் எதுவாக வேண்டுமானால் வைத்துக் கொள்ளுங்கள்.
ஆனால் அதை நோக்கி நீங்கள் அடித்தாலும் என்னுடைய பலம் என்னை காப்பாற்றும். நன்றி. நான் கற்றதும் பெற்றதும் நிறைய. உங்களுக்கு அதில் 10% கிடைத்திருந்தால் நான் பெருமை கொள்வேன். நன்றி. யூடியூப் ஆப்ல இன்ஃபினிட் கட் சேனலை சர்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எங்க வீடியோஸ் பத்தின எல்லா அப்டேட்ஸும் நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும்.